ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் டியூட்டர் தமிழ் சேனல் இந்த சேனலில் உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஸ்டேட் போர்ட் சிலவஸ் சயின்ஸில் யூனிட் த்ரீ பார்த்துட்ருக்கோம் இதில் நாலாவது வீடியோ தூப்பை இப்போ பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ தூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிடில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்யூட் அண்ட் கேஸஸ் பற்றி பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாலிடைய ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மாலிகுலர்ஸ்லாம் வந்து க்ளோஸ்லி அரேஞ்சாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வித்தின் த லிமிட்டில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார வந்து அட்ராக்டிவாக செயல்படும் லிக்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மாலிகுல்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் பட் என்னன்னா அதனுடைய ஷேப் ஆஃப் கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி இந்த மாலிகுல்ஸ்குள்ளார ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதுக்கடுத்து கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா இது ஆல் டைரெக்ஷனில் இதனுடைய ஃபோர்ஸ் ஹை ஸ்பீடில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் போர்ஸில் அது ஒன்றோட ஒன்று வந்து இருக்கிறது வந்து நம்ம குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இருக்காது அதை தாண்டியும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் இருக்கும் பிளாஸ்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாரில் காணப்படக்கூடியது இது வந்து ஹை டெம்பரேச்சரில் இந்த ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து மிஸ் ஆகும் இழக்கும் போது அவள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகும் இப்போ நம்ம பாடப்பகுதியில் பார்க்கும்போது லிக்யூட்ஸை பற்றி பார்க்குறோம் வென் ஹீட்டட் த ஆட்டம் இன் த லிக்யூட் ஆர் கேஸ் அது என்ன பண்ணுது எனர்ஜிஸை வந்து அவை அப்சர்வ் பண்ணி ஒரு விளக்கு விசையை அதாவது ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்துது த எக்ஸ்டன்ட் ஆஃப் எக்ஸ்பேஷ் எக்ஸ்பேன்ஷன் வேர் இஸ் ஃப்ரம் சப்ஸ்டன் டு சப்ஸ்டன்ஸ் இந்த விரிவானது இந்த வெப்பத்தினால் அது விளக்கப்பட்டு அந்த மூலக்கூறுகள் விளக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய விரிவானது பொருளுக்கு பொருள் வேறுபடும் ஃபார் எ கிவன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் எ லிக்விடு வில் ஹாவ் மோர் எக்ஸ்பேன்ஷன் தேன் எ சாலிடு சாலிடை விட என்னாகும் லிக்யூடு வந்து அதிகளவில் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஏன்னா சாலிடுக்கு தான் நம்ம இங்கே சொன்னோம் லிமிட்டெடு ஏரியாவில் தான் அது வந்து விரிவடையும் அப்படின்னு சொன்னோம் அதே பாருங்கள் இங்கே கேஸ் அப்சன் சேஸ்த ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வென் to டு த கேஸ் அண்டு சாலிட் சாலிடையும் கேஸையும் கம்பேர் பண்ணும் போது இதனுடைய விரிவுடையும் திறன் வந்து அதிகம் the coefficient of cubical expansion of liquid is independent of temperature அதாவது பர்ம விரிவில் பார்த்தீங்கன்னா லிக்யூடில் வந்து பார்த்திங்கன்னா அது டெம்பரேச்சரை சார்ந்து இருப்பதில்லை அது ஏன் சார்ந்து இருக்கலை அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் டிசன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இப்போ இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்யூடு வந்து இன்டிப்பரன்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ங்கிறப்ப அந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இங்கே கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரியலு மற்றொன்று அப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறது ரியல்லாம் என்னென்னா உண்மையான வெப்ப விரிவு அப் அப்பரண்ட் ஆண்ட் தோற்ற வெப்ப விரிவுன்னு சொல்கிறது உண்மையான வெப்ப விரிவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யிக்விட் இஸ் ஹீட்டேடு டைரக்ட்லி ஒரு வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் இல்லாமல் ஒரு பவுல் இல்லாமல் ஒரு பாத்திரம் இல்லாமல் இந்த திரவத்தை வந்து வெப்பப்படுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு வேலை வெப்பப்படுத்தினா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தட் யூ அப்சர்வ் த டெம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரியல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த லிக்யூடுன்னு சொல்கிறோம் இதனுடைய வெப்ப விரிவு குணகம் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்யூட் பர் டிகிரி ரைஸ் இன் த டெம்பரேச்சர் டெம்ப்ரேச்சர் டூ இட்ஸ் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ரேசியோ ஆஃப் த ட ட்ரூ ரைஸ் உண்மையான வெப்ப விரிவானது அதனுடைய வால்யூமுடைய ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலைக்கும் அந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பருமனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அழகால் அழைக்கிறாங்கன்னா கெல்வின் தான் எல்லா வெப்ப அளவும் வந்து கெல்வினில் தான் அழகிறாங்க அதே அப்ரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹீட்டிங் ஏ லிக்யூட் வித்தவுட்டு யூஸிங் கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள் இந்த மாதிரி எதனாச்சும் ரியல் எக்ஸ்பென்ஷன்ஸ் மாதிரி நடக்குமானால் நடக்காது ஏன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் தேவை ஒரு லிக்யூடை வெப்பப்படுத்தணுன்னா ஒரு கண்டெய்னர் தேவை ஏ பார்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி இஸ் யூஸ்டு இன் எக்ஸ்பேண்ட் த கண்டெய்னர் அப்போ நீங்கள் வெப்பப்படுத்தும் போது நம்மளே பார்த்துருப்போம் இப்போ அம்மா வந்து சமையல் செய்யும்போது பாத்திரத்தில் வச்சு சூடுபடுத்துறது பார்க்கும்போது முதல்ல பாத்திரம் சூடாகணும் பாலே காய்ச்சரும் அப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல பாத்திரத்தை சூடுபடுத்துவாங்க அப்புறம் தான் பால் சூடாகும் அதே மாதிரி தான் அப்போ அதில் எனர்ஜி தெர்மல் எனர்ஜி எது யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு வந்து கண்டெய்னரும் மீதி இருக்கிற பார்ட்டு தான் வந்து லிக்யூடு யூஸ் பண்ணுது

திரவத்தினுடைய உண்மையான வெப்ப விரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கலன் விரிவினை பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வது வந்து திரவத்தினுடைய தோற்ற வெப்ப விரிவு அல்லது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு அர்த்தம் இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக தான் புரிஞ்சிக்க முடியும் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள் இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதில் வந்து பாருங்கள் ஒரு கண்டெய்னர் இருக்குது அதில் ஒரு டியூப்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வாட்டர் ஃபுல் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இதில் ஒரு லெவல் ஃபை இன்ஷியல் வாட்டர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திரவத்தினுடைய உண்மை மற்றும் தோற்ற வெப்ப பிரிவை கண்டறியணும் அதாவது எந்த லிக்யூடோடைய ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்பரண்ட் எக்ஸ்பரன்ஷன் கண்டுபிடிக்கணுமோ அந்த லிக்யூடையே இதில் ஃபில் பண்ணிக்கிறோம் ஃபில் பண்ணிக்கிட்டு அதனுடைய இன்ஷியல் வாட்டர் லெவலாக அல்லது இன்ஷியல் லிக்யூட் லெவலை நோட் பண்ணிக்கிறோம் அது தட் இஸ் கால்டு எல் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்து ஹீட் பண்ணுறோம் இதை வந்து ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த லிக்யூடுனுடைய மாலிக்யூல்ஸோடைய இது வந்து கீழே டவுன் ஆகுது அவனுடைய வருமானம் வந்து குறையுது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய கண்டெய்னருடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இந்த மாதிரி சாரி கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து ட்ராப் ஆகுது கீழே வந்து குறையுது கீழே வருது அப்போ இங்கே கீழே வரும்போது என்னாகும் அப்படின்னா இங்கே வாட்டர் லெவல் ஆனது அல்லது லெவல் ஆனது குறைஞ்சி கீழே வருது இந்த லெவலுக்கு பேர் எல் டூன்னு பேர் இந்த லெவலுக்கு எல் டூன்னு பேர் இப்போ கொஞ்ச நேரம் இது வந்து கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகுது கண்டெய்னர் ஹீட்னால் என்ன அதாவது சாலிட் பார்ட்டிக்கிள் இது அதாவது ஒரு கிளாஸ் மெட்டீரியலாக கூட இருக்கலாம் இது ஹீட் ஆகி என்ன ஆகுது இதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால் வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகிடுச்சு தென் என்னாகும் அப்படின்னா இந்த ஹீட் வந்து என்ன ஆகும்னா இந்த கண்டெய்னர் வந்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் அல்லது லிக்யூடு மாலிகுல்ஸுக்கு போகும்போது அவை அதுக்குள்ளார இருக்கக்கூடிய வைப்ரேட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அவை ஒன்றை ஒன்று விளக்க ஆரம்பிக்கிறப்ப அதனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகி எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் போய் நிற்கிது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்த்ரீ ஓகேங்களா இப்போ எது வந்து அப்பர்ன்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் எது ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஷியலாக இருந்த எல் ஒன்லேருந்து எல் தீ வரைக்கும் இருக்கக்கூடிய விரிவாக இருக்கக்கூடிய லிக்யூடு இது வந்து அப்பரண்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பேர் இப்போ ட்ராப் ஆச்சு இல்லையா அப்போது ஒரு லெவல் இருந்த இல்லையா அதுதான் உண்மையான அந்த லிக்யூடுடைய பொசிஷன் இங்கேருந்து தான் வெப்பத்தைப்படுத்தணுன்னு இந்த இருந்து இது இங்கே இங்கே த்ரீ வரைக்கும் வந்தது தான் உண்மையான எக்ஸ்பேன்ஷன் ஸோ இப்படி தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இங்கே ரெண்டுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட்கு நான் சார்ட்டை பார்ப்போம் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷனுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கும் உள்ள கம்பேரிஷனை இங்கே பார்க்குறேன் இது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோயபேஷன் ரியல் எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்யூடு பர் டிகிரி ரைஸ் இன் த ட டெம்ப்ரேச்சர் டூ எயிட்ஸ் யூனிட் வால்யூம் இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே கோயபேஷன் தான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷனில் சாலிடில் வந்துச்சு இதே தான் த ரேஸ் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கான் அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க த ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த வால்யூம் ஆஃப் த லிக்யூடுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆஃப் த பாடி அவ்வளோதான் அது அது சாலிட் பார்ட்டிகிளோடைய பாடி இங்கே வந்து லிக்யூடுன்னு கொடுத்துட்டாங்க பேர் இதுக்கப்புறம் அதே தான் இருக்கும் பேர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டூ இட்ஸ் யூனிட் ஏரியா கால்டாஸ் கோ இஃபிஷியண்டாக சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே தான் இப்போ இது ரியல் எக்ஸ்பென்ஷனுக்கு இது அப்ரண்ட் எக்ஸ்பென் எக்ஸ்பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டெம்பரேச்சர் நமக்கு இதில் இல்லை ஐயா டைரக்ட் டெம்பரேச்சர் கிடையாது பட் இதில் வந்து டெம்பரேச்சர் அந்த கண்டெய்னருக்கு போய் கண்டெய்னர்லேருந்து நமக்கு லிக்யூடுக்கு வந்து இதாகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா த ரேஷியோ அப்பர் ரைஸ் இன் த வால்யூம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் ரைஸுன்னு கொடுத்துட்டான் இங்கே ரியல் ரைஸ்னு கொடுத்துட்டான் இது மட்டும்தான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இந்த இடத்துல அப்பர் அண்ட் ட்ரூ ரைஸு இங்கே அப்பரண்ட் ரைஸ் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்புறம் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ்க்குள்ளே தொடர்பை பற்றி பார்த்துருப்பீங்க இந்த பாடப்பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ தொகுப்பில் இந்த வீடியோ சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு கொடுங்க அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு எந்த வகையில் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும் யூ ஃபார் வாட்சிங் நன்றி